ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது திடீர் திடீர்னு ஒரு சில பேருக்கு ரொம்ப வந்து அதிர்ஷ்டங்கள் தேவைப்படுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க என்ன செய்கிறதுனே தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் அதாவது அதிர்ஷ்டங்கள் அவங்கள தேடி வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கிளைண்ட்டை பார்க்கறது உண்டு அப்போ நம்ம சில தாந்திரிக பிரயோகங்கள்லாம் சொல்லி கொடுப்போம் அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குன்னா அது பர்மனென்ட் ரிலீஃப் கிடையாதுங்க டெம்பரவரியாக சில விஷயம் பிரயோகமாக நான் கற்றுக் கொடுப்போம் அந்த மாதிரி இந்த பிரயோகமும் ஒரு பிரயோகத்தை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுத்தர போகிறேன் இது எந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பணமே இல்லாமல் இருக்குங்க ஒரு ஸ்டேஜில் இது சில பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதாவது அடுத்த இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அரிசி வாங்க கூட சில பேர் வீட்டில் காசு இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி தெரியாமல் என்னடா செய்ய போகிறோம் அப்படிங்கிற லெவலில் ஒரு சிந்தனைக்கு ரொம்ப டீப் தாட்டுக்குள்ளெல்லாம் போயிருங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்திரன மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கு வந்து இந்திரனுக்குள்ள காயத்ரி உண்டுங்க இல்லை இந்திர இந்திரனோட காயத்ரி எனக்கு தெரியாது இந்திரதேவனோட காயத்ரி தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் ஓம் இந்திர தேவாய நமக ஓம் இந்திர தேவாய நமக அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஓம் தேவராஜாய வித்மகே அதே போல் வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திர ப்ரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓம் இந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸுனால் எங் எங்கே எனக்கு பண்ணுறதுக்கே இல்லையே நான் எப்படி பண்ணுவேன் கல்கண்டு இருந்தால் கல்கண்டு போதும் இந்த கல்கண்டை எடுத்து வச்சுருங்க இந்த கல்கண்டை எடுத்து வச்சுட்டு இதை சுற்றி எட்டு சூடன் வைங்க எட்டு சூடன் வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறது அமானுஷ்யமான ஒரு பிரயோகங்க அமானுஷ்யமான பிரயோகங்கன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வரும் பணங்கள் வந்து அந்த தேவைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நாளைக்கு தேவைக்கு போது ஒரு ஐயாயிரரூபா இருந்தால் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் யாராவது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து செஞ்சுடுவாங்க ஆனால் இது நீங்கள் முதல்ல சித்தி பண்ணிடணும் இந்த பிரயோகத்தை சித்தி பண்ணுங்கள் அப்போது எட்டு இது வச்சுருங்க நம்ம சூடன் வச்சிடணும் இந்த எட்டு சூடனை வச்சுட்டு எட்டு சூடனை ஏற்றுங்க நடுவில் வந்து கல்கண்டை வச்சுருங்க இந்த கல்கண்டை வச்சுட்டு இந்த எட்டு சூடனை ஏற்றிட்டு மனசுக்குள்ளே திருப்பியும் அதே மந்திரம் இதே மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க ஜபம் பண்ணிகிட்டே இருந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் கையில் அத்தரோ ஜெவ்வாதோ இந்த மாதிரி விஷயங்கள் கையில் இருந்தால் அதை உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போதே கையை இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இதை ரப் பண்ணிகிட்டே இந்த மாதிரி கையை அப்படியே ரப் பண்ணிட்டு அதாவது தேய்ச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு ஒரு லிங்கேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த இதை பண்ணி முடித்த உடனே அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த சூடனை ஏற்றி அதே போல் இந்த கல்கண்டை ஏற்றி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது இதை நீங்கள் காலையிலையும் செய்யலாங்க சாயங்காலமும் செய்யலாம் காலையில் செஞ்சிங்கன்னா பிரம்மமுஹூர்த்த நேரத்தில் செய்யுங்க சாயங்காலம் செஞ்சீங்கன்னா நைட் எட்டு டு ஒம்பது இது வந்து ஒரு நல்ல இதாக சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் இதை தவிர்த்து இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வத்துக்காக ஒரு ஒரு ரூபா காசோ இல்லை ஒரு உங்கள் அன்றைக்கி என்ன முடியுமோ அந்த காசை நீங்கள் தலையை சுற்றிட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இது எந்த காசோடு சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுருங்க அதே போல் விநாயகருக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு இதை எடுத்துக்கோங்க ஒரு அருகம்புல் எடுத்துக்கோங்க ஒரு அருகம்புல் கட்டு ஒரு அருகம்புல் கட்டு இருந்ததுன்னா அந்த அருகம்புல் கட்டை எடுத்து அந்த அருகம்புல் கட்டை உங்கள் தலையை சுற்றுங்க தலையை சுற்றிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணுன்னா தூக்கி போட்டுடணும் இதை வந்து நீங்கள் சுவாமிக்கெல்லாம் வைக்கக்கூடாது இதை நல்லா தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருங்க இதை இது நீங்கள் பண்ணிக்க வேண்டியது இதோட சேர்த்து இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இதை ஒரு முப்பது நாள் செய்யுங்க இதை முப்பது நாள் செஞ்சிட்டு இடையில் கேப் இருக்கும்போது இந்த புதன்கிழமை வரும் இந்த புதன்கிழமை வரும்போது ஒரு சின்ன குவலை எடுத்துக்கோங்க குவளைன்னா ஒரு சின்ன கப்பு அது எவர் சில்வர் கப்போ இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா உங்கள் வசதிக்கு ஏதோ ஒரு கிண்ணமோ இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றுக்குங்க இது புதன்கிழமை எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா ஒரு சீஷோர் இருக்கும் அதாவது கடற்கரை இருக்கும் இந்த கடற்கரை பக்கத்தில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த கடற்கரைக்கு போயிட்டு அதை வந்து நைட்டு ஒம்போது மணிக்குள்ளேயே அந்த கிண்ணம் இருக்குது இல்லைங்களா இந்த கிண்ணத்தை வந்து அதில் போட்டுருங்க அந்த அந்த க கடல்லையோ இல்லை பக்கத்துலேயோ உங்களுக்கு ஏரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தேழு தடவை சுற்றிட்டு தூக்கி போட்டு வந்துடுங்க இதை நீங்கள் விடாமல் செஞ்சிட்டே இருங்க யாராவது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆனால் விடாமல் செய்யணும் இடையில உங்கள் வீட்டில் யாருக்காவது பெண்களுக்கு வந்து அந்த மாத இதில் இருந்ததுன்னா அந்த டயத்தில் பண்ணக்கூடாது ஒரு சில அன்பர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் ஏன் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில் இல்லாமல் நீங்கள் இதையே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை நண்பர்களே தாந்திரிகமுங்கிறது வந்து மலையாள முறையில் செய்யக்கூடிய இது வந்து உயர்நிலை விஷயங்களுங்க அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல் பலன் கிடைக்கணுங்கிறதுல நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறோங்க இதில் வந்து நமக்கும் வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி சாத்விகமான விஷயங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கணுமேன்றதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறது உண்டுங்க அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த தூக்கி போட்டுட்டு இந்த புதன்கிழமை செஞ்சுட்டு இதே போல் அந்த கற்பூரங்கள் ஏற்றி அதுக்குள்ள கல்கண்டை எடுத்து இந்த கல்கண்டை சாப்பிடணும் டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க எதிர்பார்க்கவே மாட்டிங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது வருவாங்க வந்துட்டு இருந்தாங்க காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த அமானுஷம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நாங்கள் செய்ய சொல்லுவோம் கண்ணை முடிவிட்டு செய்யுங்க இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் எங்கேருந்தால் பணம் வரணும் சொல்லுவோம் எங்களுக்கு அந்த டிஸ்டன்ட் ஹீலிங்லாம் தெரிஞ்சனால அந்த தாந்திரிக்க ரீதியாக பண்ணுவோம் அப்போ அவங்களே கால் பண்ணுவாங்க சார் எப்படி வந்ததுன்னு தெரில திடீர்னு ஏதோ பணம் வந்ததும்பாங்க ஸோ இந்த அமானுஷியமான விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பித்திருக்களை நினச்சிக்கலாங்க அப்போ சில பேர் சொல்கிறாங்க பித்ருக்கோளெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது பித்துக்கோள்னா உங்கள் மூதாதையர்களெல்லாம் நினைக்கக்கூடாதுங்கிறாங்க அது ஒரு தவறான தகவல் அன்பர்களே மூதாதையர் இல்லைன்னா நம்மெல்லாம் எங் எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து அவர் இப்படி வாழ்ந்தார் இவர் இப்படி வாழ்ந்தார் சொல்லும் போது நம்ம பரம்பரையை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம பாட்டு நேரம் நேரம் நம்ம மறந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அவங்க ஆன்மாவை நீங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷமாக நீங்கள் கூப்பிடலாம் அது தப்பே இல்லை அப்படிங்கும் போது அவங்களோட இது தான் நம்மளாம் அப்படிங்கும்போது அவங்களையே நீங்கள் வணங்கிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஆன்மாவுக்கு சக்தி உண்டுங்க ஆன்மாவுக்கு இறப்பே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாய்க்குட்டிக்கும் அதே ஆன்மாதாங்க ஒரு மனிதனுக்கும் அதே ஆன்மாதாங்க எல்லா உயிரினங்களுக்கும் ஆன்மா ஒன்று தான் உருவங்கள் தான் மாற்றோம் அப்படிங்கும்போது நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவங்க ஒரு வேளை வேறு ஒரு இதில் ஜீவராசியாக இருந்தால் கூட இந்த ஆன்மாவை நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை வந்து இந்த அமானுஷங்கள் அற்புதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உணர்ந்து பார்த்தவங்களுக்கு புரியும் அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது இதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணும்போது இது எந்த டயத்தில் நீங்கள் இதை பிரயோகமாக பண்ணிக்கோங்கன்னா ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி பிரயோகங்களை நீங்கள் பண்ணிக்கும் போது டக் டக் டக்னு பணம் வந்துட்டே இருக்குங்க இதை நீங்கள் டெய்லி செய்யலாமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரெகுலராக நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சித்தி ஆகிரும் சித்தி ஆகிரும்னா உங்களுக்கு இந்த பிரயோகங்கள் பண்ணி பண்ணி சித்தி ஆயிரும்னா நீங்கள் நினைக்கும் போதே ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு லிங்கேஜ் கிடைக்கும் லிங்கேஜ்னால் ஒரு இடத்துல யார் யாருக்கு போனால் கிடைக்குமோ அந்த லிங்கேஜ் கொடுக்கும்போது பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த எளிமையான தாந்திரிக முறை இந்த மாதிரி பல தாந்திரிக முறைகளை வந்து நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்றத வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இதில் ப்ளேலிஸ்ட்லேயே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கும் மற்றும் ஒரு தாந்திரிக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்